அனைவருக்கு வணக்கம் அனாலிட்டிகல் ஜோமெட்ரில் கான்ஸிகூட் டேமெட்ரு பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம படித்து சில பேசிக்கான விஷயங்கள் எலிப்ஸ்லேருந்து தேவைப்படுதுன்னு அதை நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஒன் அண்ட் எலிப்ஸ் வேணும் ஸோ வழக்கமாக நம்ம எலிப்ஸ்னை எப்படி வரைவோம் அப்படின்னா சென்டர் அட் த ஆரிஜின் இருக்கிற மாதிரி நம்ம வரைவோம் ஸோ செமி மேஜர் ஆக்ஸ் மேஜர் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ஸாக இருக்கிற மாதிரி வரைகிறோம் ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டர் சி இதுதான் ஃபோக்கஸ் உங்களுக்கு நம்ம எஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் என்ன வரும் அப்படின்னா ஏஇ கமா ஜீரோன்றது ஃபோக்கஸ் இதுவே இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிற ஃபோக்கஸ் எஸ் டேஷ் எடுத்தோன்னா இது என்ன வரும்னா மைனஸ் ஏஇ கமாஸ் ஜீரோ இதை இந்த மேஜர் ஆக்சஸோட என் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏ கமாஸ் ஜீரோன்னு நம்ம சொல்லுவோம் கமா ஜீரோனா அப்போ இந்த செமி மேஜர் ஆக்சஸோட லென்த் வந்து ஏ அதே போல் இந்த பாயிண்ட் இந்த இதை நம்ம ஏன்னு எடுக்கணும்னா இதை நம்ம ஏ டேஷ்னு சொல்லுவோம் இதை வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ அதே போல் மைனர் ஆக்சஸ் சொல்லும்போது இந்த இடத்துல ஜீரோ கமா பி ஒய் ஆக்சஸில் எக்ஸ் வேல்யூ ஜீரோ இல்லையா ஆனால் நமக்கு அது தேவையில்லை இந்த இடத்துல ஸோ அதனால் அது வரையில் அதை பற்றி நான் சொல்ல பி ஜீரோ ஜீரோ கமா பி இது வந்து ஜீரோ கமா மைனஸ் பி அதை பற்றி நான் சொல்லலை இந்த இடத்துல ரைட்டா இப்போ இந்த நம்ம அந்த ஃபோக்கஸ்லேயும் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த மைனர் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த டேரக்டர்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பைஇஇ அப்போ இது ஒரு டேரக்டர்ஸ்னால் அதே போல் இந்த இடத்துல ஒரு டேரக்டர்ஸ் இருக்கும் இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பைஇ இது பேரலாக வரையணும் பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் டு த மேஜர் ஆக்சிஸ் இப்போ எனி பாயிண்ட் ஆன் த எலிட்ஸ் பி எடுக்கிறோம் இந்த எசன்ட்ரிக் எசென்ட்ரிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எலிப்ஸில் எசென்ட்ரிசிட்டி வந்து இலெஸ் தான் வரும் நம்ம சொல்கிறோம் அப்போ எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா இந்த எஸ்பிக்கும் அதாவது ஃபோக்கஸ்ல இருந்து எனி பாயிண்ட் அந்த பிக்கும் பி இந்த டைரக்டர்ஸுக்கு இருக்கிற இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இதிலிருந்தா நம்ம இந்த எசென்ட்ரிசிட்டி இ கண்டுபிடிக்கிறோம் அதாவது எஸ்பி பை பிஎம் வந்து இஆ இருக்கும் அப்போ இந்த ஃபோக்கஸ்ல இருந்து எனி பாயிண்ட் அந்த பி இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எஸ்பின்றது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எஸ்பி வந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ்க்கும் எனி பாயிண்ட் அந்த எலிப்சுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதே போல் இன்னொரு ஃபோக்கஸ் இருக்குல்ல எஸ் டேஷ்பி அப்போ இது வந்து அனதர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ் டேஷ்பி ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்போ அதே போல் இங்கிருந்து இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது எடுத்திங்கனாலும் இதுவும் ஈயாக தான் இருக்கும் எஸ் டேஷ்பி பை இந்த பர்பண்டிகுலர் இந்த டேரக்டர்ஸோட பர்பண்டிகுலர் எம் எம் டேஷ் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதே போல் இந்த மேஜர் ஆக்சிஸில் அதை மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை இது இசடுன்ட்டும் இது இசடேஷன்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அந்த டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கிறது ஓகே ஸோ அதே போல் எனி பாயிண்ட் அந்த பி வந்து ஜென்ரலாக எனி பாயிண்ட்டும் அந்த எலிட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோன்னா இந்த பி வந்து இந்த மேஜர் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம் தீட்டாவாக இருந்துச்சுனா இந்த பாயிண்ட் வந்து ஏ காசு தீட்டா கம்மா பி சைன் தீட்டா நம்ம எழுதுவோம் அப்போ பியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மேஜர் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணுறோம் இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இந்த எண்ணு நம்ம சொல்கிறோன்னா இந்த சியிலிருந்து இந்த எண்ணுக்குள்ளிருக்கு இந்த சிஎன் இதுதான் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அதாவது இது ஏ காசுட்டா இந்த பிஎன் வரும்போது பி சயின் திட்டாவாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த டயக்ராமில் போயிடலாம் ஸோ அது நான் உங்களுக்கு வரைஞ்ச சொன்ன விஷயங்கள் தான் இங்கே அப்படியே வரைஞ்சிருக்கேன் நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் அப்போ எதெல்லாம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எஸ்பிங்கிறது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ் டேஷ் பீன்றது வந்து அனதர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இப்போ எஸ் எஸ் டேஷ்ன்றது வந்து ஃபோசி ஃபோக்கஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபோசி அதே போல் இந்த இசட் எம் அண்ட் இசட் டேஷ் எம் டேஷ் இந்த லைன் இருக்குது இல்லையா இதுதான் டேரக்டரிஸ்னு சொல்கிறோம் இந்த டேரக்டரிஸ் ஆஃப் த எலிப்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏபைஇ அப்போ இந்த சி இசடோட லென்த்து வந்து ஏபைஇ ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ்பிக்கும் அந்த பியிலேருந்து டைரக்டர்ஸ்க்கும் உள்ள அந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான் நம்ம எசென்ட்ரிசிட்டி இ அப்போது எஸ்பி டிவைடட் பை பிஎம் ஈக்குவல் டு இ அப்போ எஸ்பி ஈக்குவல் டு இ டைம்ஸ் பிஎம் வரும் இப்போ இந்த பிஎம் பார்த்திங்கன்னா இந்த பர்பர்டிகுலர் தானே ட்ராப் பண்ணுறோம் இந்த பிஎம் வந்து பேரலல் டு எக் மேஜர் ஆக்சஸாக இருக்குது இல்லையா அப்போ இந்த பிஎம் வந்து பேரலல் டு நமக்கு என்னவாக இருக்கும் அதனால தான் இந்த இந்த பர்பர்டிகுலர் ட்ராப் பண்ணியிருக்கும் என் இசடாக இருக்கும் பிஎம் வந்து ஈக்குவல் டு என் இசட் வேல்யூ அப்போ என் இசடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா சென்டர்லேருந்து இந்த இசட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்லேருந்து சி இசட்லேருந்து சிஎன்னை கழிச்சுன்னா நமக்கு என் இசட் கிடைக்கும் ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இப்போ சி இசட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லென்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஏ பைஇ அப்போ சி இசடோட லென்த்து வந்து ஏ பைஇ சிஎன் நமக்கு எங்கே கிடைக்கும் சிஎன் வந்து எனி பாயிண்ட் வந்தால் எலிப்ஸு இது தான் நம்ம ஏ காஸ்திட்டா பி sin தியேட்டாக நம்ம எடுத்துருக்கோம் அப்போ இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு தனியாக இப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பாயிண்ட்டு தான் பி இருக்குது ஓகே ஸோ இப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது ஏ காஸ்தீட்டா ஏ சைன் தீட்டா அப்படின்னா ஆக்சுவலாக இது தான் இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் இந்த பீன்ற பாயிண்டோட எக்ஸோட டிஸ்டன்ஸ் அப்போ இது ஏ காஸ்திட்டாவும் இந்த பர்பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து sin சைன் தீட்டாவும் இருக்கும் இதை தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் cn ஸோ அப்போ இந்த சிஎன் என்னவாக இருக்கும்னா ஏ காஸ்டாவாக இருக்கும் அதுதான் எழுதியிருக்கும் இப்போ இய உள்ளே மல்டிபிள் பண்ணுங்க இஇ கேன்சல் ஆகிட்டு ஏ மைனஸ் ஏஇ இன்ட்டு காஸ்டிட்டா அப்போ ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ்பி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இந்த ஃபோக்கஸ் வந்து பாசிட்டிவ் மேஜர் ஆக்சஸில் இருக்குது நெகட்டிவ் மேஜர் ஆக்சஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும்போது எஸ் டேஷ் வரும் ஸோ அகேன் இந்த ரேஷியோ இதே போல தான் வரும் உங்களுக்கு எஸ் டேஷ்பி டிவைடட் பை பி எம் டேஷ் ஈக்குவல் டு இ இப்போ எஸ் டேஷ் பி ஈக்குவல் இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வேணும் இப்போ எஸ் டேஷ் பி மட்டும் வச்சுக்கணும் இதை நம்ம கிராஸ் மட்டிபல் பண்ணிக்கிறோம் இ இன்ட்டு பி எம் டேஷாக இருக்குது இப்போ டயக்ராமில் பாருங்கள் பி எம் டேஷ் பிஎம் டேஷ் இஸ் நத்திங் பட் இது ஈக்குவல் டு பர்பர்டிகுலர் வரைஞ்சிருக்கு இல்லையா இசர் டேஷ் என்னாக இருக்கும் அப்போ இசர் டேஷ் என் நமக்கு எப்படி கிடைக்கணும் இச டேஷ் சி ப்ளஸ் சிஎன் இப்போ இச டேஷ் சி அப்படின்னா இந்த லென்த் பார்த்தீங்கன்னா ஏ பை தான் அதாவது இது நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் சொல்கிறோம் ஆனால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இசட் டேஷ் சியோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஏ பை இ அப்போ சிஎன் என்னது ஏ காஸ் சீட்டா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம் நாம் அகெயின் இஏ மல்டிபிள் பண்ணணும்னா இது இஇ கேன்சல் ஆகிட்டு ஏ ஆகும் இங்கே ஏஇ காஸ்டாக இருக்கும் அப்போது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்போ இனிமேல் எலிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு பி ஆஃப் ஏ காஸ்டிட்டா ஏ சைன் தீட்டான்னு எடுத்தோன்னா அதனோட ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ்பி வந்து ஒன்று ஏ மைனஸ் ஏஇ காசிட்டாக இருக்கும் அனதர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ பிளஸ் ஏஇ காசிட்டாக இருக்கும் ஓகே இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்துக்காக தான் இப்போ நம்ம இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் அண்ட் எலிப்ஸ் நாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ப்ராப்ளம் போகலாம் ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி ஃபைவ் மார்க் கொஷின்

எஸ்பி மைனஸ் எஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் எஸ்பின்றது வந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் மைனஸ் the whole த ஹோல் ஸ்கொயர் அப்போ பீன்றது வந்து ஒரு என் பாயிண்ட் ஆஃப் த காஞ்சிகேட் டயமீட்டர் கியூன்றது வந்து அனதர் என் பாயிண்ட் ஆஃப் த கான்சிகேட் டயாமீட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் வச்சு ஸ்டாண்டர்டாக இருக்கிற நம்ம எலிப்ஸ் வரைஞ்சிக்கிறோம் இப்போ கான்சிகேட் டயாமீட்டர்னா பி இந்த சென்டர் வழியா பாஸ் ஆகிற ஒரு கான்ஜிகேட் டயாமீட்டர் அதனோட என் பாயிண்ட் பி அதே போல அந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகிற இன்னொரு கான்ஜிகேட் டயாமீட்டர் வந்து கியூ ஒரு என் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ இந்த பீல வழியா பாஸ் ஆகுற இந்த கான்ஜிகேட் டயாமீட்டர் மேஜர் ஆக்சிஸோட மேக் பண்றாங்க தீட்டா Q வழியா பாஸ் ஆகுற இந்த கான்ஜிகேட் டயாமீட்டர் மேஜர் ஆக்சிஸோட மேக் பண்றாங்க ஃபை இப்போ S வந்து ஃபோக்கஸ் வந்து தி பாசிட்டிவ் சைடு ஆஃப் தி X ஆக்சிஸ் எடுத்துக்கறோம் அப்ப எலிப்ஸோட ஃபோக்கஸ் அப்படிን பாசிட்டிவ் சைடுல இருக்க ஃபோக்கஸ்னா AE, 0 அதை எடுத்துக்கறோம் அப்ப இந்த P ன்ற பாயிண்ட் மேஜர் ஆக்சிஸோட மேக் பண்றாங்க தீட்டான்றா P ன்ற பாயிண்ட் நாம எப்படி எழுதறானா A cos θ B sin θ ன்னு எழுதலாம் அதே போல Q ன்ற பாயிண்ட் ஏன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோ பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம் மேக் பண்ணுறாங்க ஃபையாக இருந்தால் ஏ காஸ் ஃபைவ் பி சைன் ஃபைன் எழுதலாம் எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் த காஞ்சக்ட் ஐமேட் டிஃபர் பை கா ஆட் ஆஃப் பை பை டூ ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா அப்போ இந்த ஃபைக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துனா நைன்டி ப்ளஸ் தீ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்ப நைன்டி பிளஸ் சீட்டனா மைனஸ் ஏ சயின் தீட்டா பி நம்ம டேரக்டா பீன்ற பாயிண்ட் ஏ காஸ்டா பி சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம் அதே போல இந்த பைக்கு பதிலை ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் ஏ சயின் cos பி இதே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதில் 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 இருக்கிற இந்த ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பி கியூன்றது ஒரு டிஸ்டன்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணணும் எஸ்பின்றது எஸ்ஸுக்கும் பி உள்ள டிஸ்டன்ஸ் அதை அது அதை கண்டுபிடிக்கிறோம் எஸ்கியூ கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஒவ்வொன்றா நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ அப்போ எஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்போ இது மேஜர் பாசிட்டிவ் சைட் மேஜர் எக்ஸில் இருக்கிற ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ்பி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏ மைனஸ் ஏஇ காசிட்டா ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்க ஓகே இது இருந்துச்சுன்னா ஏஇ ஏ மைனஸ் ஏஇ காசு சீட்டா சப்போஸ் அதுவே மேக் பண்ணுறாங்க இருந்துச்சுன்னா இப்போ கியூன்ற பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா இந்த சேம் பேட்டன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோ அந்த எஸ்கியூவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ மைனஸ் ஏஇ காசு ஃபைன்னு எழுதுவோம் ஃபைக்கு பதிலாக நைன்ட்டி ப்ளஸ் சீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் நைன்டி ப்ளஸ் சீட்டான்னு பார்த்தீங்கன்னா லைஸ் இந்த செகண்ட் குவார்டர் அங்கே காசு வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ அந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும் காசுன்றதால அந்த நைன்டின்றதால காசு சைனாக மாறும் அப்போ ஏ ப்ளஸ் ஏஇ சைன் ஸோ எஸ்பின்றது வந்து ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் எஸ்பின்றது வந்து கியூன்ற பாயிண்ட்டை பொறுத்து இருக்கிற ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம இந்த கண்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்பி எஸ்பி இருக்குது எஸ்கியூ இருக்குது இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பி கியூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும்னு அர்த்தம் அப்போ பீன்றோட ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் பீன்றது என்னது இது ஏ காசீட்டா ஏ சைன்தீட்டா அப்போ இது க்யூன்ற பாயிண்ட் வந்து இது அனதர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் த கொஞ்சக்கே டயாமீட்டர் அப்படின்னா

நீங்கள் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எடுக்கலாம் இல்லை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்டூவும் எடுக்கலாம் நான் இப்படியே எடுக்கிறேன் அது இருக்கிறதுக்காக ஏ காஸ்தீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஏ சைன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி சைன் தீட்டா மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த ரிசல்ட்டில் பி பிக்யூ த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே பிக்யூ த ஹோல் ஸ்கொயர் என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ பிக்யூ கண்டுபிடிச்சா பிக்யூனா ஸ்கொயரிங் ஆன் போர்ட் செட் பண்ணுறேன் அப்போ பிக்யூ ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மிலா இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ஏ ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ ஏ காஸ் தீட்டா இன்ட்டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ போல் எங்கே பண்ணும்போது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ பி சைன் தீட்டா இன்ட்டு பி காஸ்த் தீட்டா அந்த பி இன்ட்டு பி தான் பி ஸ்கொயர் இங்கே அந்த ஏ இன்ட்டு ஏதான் ஏ ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ்கொயர் தீட்டா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலும் காஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது நீங்கள் அப்படியும் எடுக்கலாம் இல்லை இது ரெண்டுத்திலிருந்து ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தால் காஸ்கோ திட்டா ப்ளஸ் தீட்டா இந்த ரெண்டுலேருந்து பி ஸ்கொயர் காமனாக எடுத்தீங்கன்னா காஸ்கோர்த்தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த ரெண்டுலேருந்து நம்ம எதை வெளியே எடுக்கிறோம்னா டூ சைன் தீட்டா காசிட்டா எடுக்கிறோம் ஸோ ட்ரிக்னோமேட்ரிக் ஐடென்டிட்டி பிரகாரம் ரெண்டு சேம் அங்காக இருந்துச்சுன்னா சயின்ஸ் ஸ்கோர் திட்டா பிளஸ் காஸ்கோர் திட்டா இது ஒன் அதே போல் இது ஒன் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இங்கே இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் டூ சயின் திட்டா காஸ்த் திட்டா எட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இது பிகி ஸ்கொயரோட ஆன்சர் ஸோ அதே போல் நமக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் எஸ்பி மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர் வேணும் அதனால் எஸ்பி sq – எஸ்கியூ தான் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் எஸ்பிகிறது பியை பொறுத்து இருக்கிற ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அது ஏ மைனஸ் ஏஇ காஸ்தீட்டா எஸ்கியூ வந்து கியூவை பொறுத்து இருக்கிற ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் நம்ம அதையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் ஏஇ சைன் தீட்டா வந்து ஏ ப்ளஸ் ஏஇ சைன் தீட்டா ஆனால் மைனஸ் வரும்போது மைனஸ் ஏ மைனஸ் ஏஇ சைன்தீட்டா இது மைனஸ் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வேணும்னா நீங்கள் போடலாம் ஏ மைனஸ் ஏஇ காசீட்டா மைனஸாக ஏ ஏஇ சைன் தீட்டாக மொத்தமாக சேர்த்து த ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுது ஸோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிளஸ்ஸே மைனஸே கேன்சல் ஆகிடும் இது ரெண்டுத்திலிருந்து மைனஸை வெளியே எடுக்கிறேன் மைனஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ வெளியெடுக்கும் போது இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் ஸ்கொயர் ஏஇ காசு தீட்டா ப்ளஸ் ஏஇ சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் அகேன் நீங்கள் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் வரும் ஸோ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் அப்போ ஏஇ இஇ இன்ட்டு ஏ இன்ட்டுன்னு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் கா சீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா டேம்லையும் நமக்கு எது காமனாக இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் காமனாக இருக்க வெளியே எடுத்துட்டோம் அப்போ இங்கே காஸ்கொயர் தீட்டாக இருக்கும் இங்கே டூ சயின் தீட்டா காசு திட்டாக இருக்கும் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக இருக்கும் ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன் ஏன்னா சயின் ஸ்கொயர் ப்ளஸ் திட்டா பிளஸ் காஸ்கொர் வந்து ஒன் ஸோ இதுக்கு பதிலாக ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இங்கே டூ சயின் தீட்டா காசுட்டாக இருக்குது இது எஸ்பி மினஸ் எஸ்கியூ தான் ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் ஸோ அதே போல் பி ஸ்கொயரோட ஆன்சர் இது இருக்குது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பிரஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் எஸ்கி மைனஸ் எஸ்கியூ square so ஸ்கொயர் ஸோ square ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ சைன் தீட்டா காசு தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம் இது தனியாக இருக்குது இதுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் எந்த ரிலேஷன் கிடையாது மைனஸ் இந்த டேர்ம் த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த டேர்மாக மைனஸ் பண்ணணும் அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குதுன்னா ரெண்டுமே நெகட்டிவாக மாறுது ஓகே ஸோ அப்போ நம்ம அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம் என்னெல்லாம் காமன் டேர்ம் இருக்குது அதை எழுதிக்கிறோம் இப்போ இங்கே பாருங்க இதில் ஏ ஸ்கொயர் இருக்குது இது மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஏ ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துட்டா ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஸோ அதே போல் டூ சயின் தீட்டா காஸ்டீட்டா இங்கே மைனஸ் டூ சயின் தீட்டா காஸ்டீட்டாட்டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் அப்போ டூ சயின் தீட்டா காசிட்டா மட்டும் வெளியே எடுத்துட்டா இங்கே ஏ ஸ்கொயர் இதில் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இருக்குது அந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கலாம் அப்போ ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இனி எலிப்ஸில் நமக்கு என்ன தரணும்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்போ இந்த ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மனஸ் இ ஸ்கொயருக்கு பதிலாக இ பி ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ அதே போல் தான் இங்கேயும் பி ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வரும் இங்கே பி ஸ்கொயர் மனஸ் பி ஸ்கொயர்னா ஜீரோ ஆகிடும் கேன்சல் ஆகிட்டால் ஜீரோ ஆயிடும் ஜீரோ இன்டெனி திங் இஸ் ஜீரோ ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா டூ பி ஸ்கொயர் ஸோ பி கியூ ஸ்கொயர் மைனஸ் எஸ்பி மைனஸ் எஸ்கியூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பி ஸ்கொயர் அண்ட்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்